நட்சத்திரா சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஆன்மீக சம்மந்தப்பட்டமான தகவல்கள் வந்து உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்குது. டெய்லி வந்து குடுப்பயிற்சி பலன் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. அது மாதிரி பார்த்திங்கன்னா இன்றைக்கி கன்னிராசிக்காரர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். கன்னிராசிக்காரர்களுக்கு குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது? உத்திரம் ரெண்டாம் மூன்றாம் மற்றும் நான்காம் பாதத்தில் பிறந்தவங்க, அது மட்டும் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து கன்னிராசி சித்திரை ஒன்று ரெண்டு இவங்களுக்கெல்லாம் வந்து இந்த குரு பயிற்சி பலன் எப்படி இருக்கும் அப்படின்னாக்க ரொம்பவே அற்புதமாக இருக்க போதுங்க. அஞ்சாம் இடம் என்பது வந்து பார்த்திங்கன்னா சிந்தனையை பற்றி சொல்லும் ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க, கரெக்டாக. அதனால் குரு வந்து மனசில் வந்து நல்ல சிந்தனையே வந்து தோற்றுவிப்பார். உத்தரமாக வந்து ரெண்டு மூணு நான்கில் பிறந்தவங்களுக்கு வந்து நல்ல எண்ணங்கள் ஆட்டோமேட்டிக்காக நம்ம மனசில் வந்தாலே அப்படின்னா எல்லாமே வெற்றி தான் கிடைக்க போகுது. இத்தனை நாளாக வந்து ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கன்னிராசிக்காரர்கள் படாத கஷ்டங்கள் வந்து பட்டிருப்பீங்க வாழ்க்கையில், ரொம்பவே போராட்டம். அதுவும் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களெலாம் வந்து ரொம்பவே வந்து போராடி போராடி போராடிட்டு இருப்பீங்க. ஆனால் இப்போது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் உங்கள் வாழ்க்கை. அதுவும் இந்த குரு பயிற்சியானது ரொம்ப 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 நல்லா இருக்க போகுது. நிதி நலமே உங்களுக்கு, வீடு வாங்குறவங்க வீடு வாங்கலாம், அதிர்ஷ்ட வாய்ப்புகள் நிறையா கிட்டும், தொழிலில் இருக்கிறவங்களுக்கு நிறைய தனலாபம் கிடைக்கும், வேலையில் வந்து நல்ல அங்கீகாரம் கிடைக்க போகுது, குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்க போகுது. திருமணம் ஆகாரத்துக்காக பசங்க இருந்தாங்க வீட்டில் அப்படின்னா வீட்டில் சுப செலவுகள் வரும், அதாவது கல்யாணம் நடக்காதவங்களுக்கு கல்யாணம் நடக்கும் வந்து. அதனால் வரன்கள் அமையலை அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த குரு பயிற்சியில் நல்லபடியாக வரன்கள் அமைஞ்சு நல்லாவே இருக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெருமாளுக்கு முக்கியமாக பூவராக சுவாமின்னு சொல்லுவாங்க, துளசி மாலை சாத்தினீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது. பெருமாளுக்கு நெய் தீபம் ஏற்றுறதுனால உங்களுக்கு குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் படிப்படியாக குறைஞ்சி நல்லது நடக்கும். பெருமாளை வழிபடுங்க, பெருமாளை வழிபட்டிங்கன்னா ரொம்பவே நல்லது நடக்கப் போகுது. அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு தான் சொன்னேன், வாழ்க்கையில் ரொம்பவே போராட்டத்தை சந்திச்சிருப்பீங்க. இந்த குரு பயிற்சி மூலயமா ரொம்பவே நல்லது தான் நடக்கும் அவங்களுக்குமே. அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா துளசி செடியை வீட்டில் ஒன்று வச்சு டெய்லியே தண்ணி ஊற்றி அதுக்கு சந்தன குங்குமம் இட்டு துளசி அம்மனை வழிபட்டிங்கன்னா ரொம்பவே குருவோட பலம் வந்து ஒன்றுமே வந்து வீட்டில் வந்து கிடைக்கும். மங்களகரமான விஷயங்கள் நடக்கும். நிறையா வந்து நீங்கள் யாத்திரைகள், தெய்வீக யாத்திரைகள் போகிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்க போகுது. சொந்த வீடு வாங்குறவங்க இப்போ முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சொந்த வீடு அமையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். சேமிப்பு பன்மடங்கு உயரப்போகுது. எல்லாமே நல்ல விதமாக தான் கிரகங்கள் இருக்கிறதுனால அஸ்த நட்சத்திரக்காரர்கள் வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்தில் குதூகலமாக இருக்க போகிறீங்க. அதனால் நல்ல நல்ல நிகழ்ச்சிகள் உங்கள் குடும்பத்தில் தொடர்ந்து வரப்போகுது. நல்ல காலம் பிறக்குதுன்னு சொல்லுவாங்களே, உண்மையிலேயே அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல காலம் பிறக்க போகுது இந்த குரு பயிற்சி காலமாக. சித்திரை ஒன்று ரெண்டாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா கஷ்டங்கள் எல்லாம் விலகி நல்ல காலத்துக்கான அமைப்பு தான் வந்து இந்த கிரகங்கள் வந்து காட்டுது. குரு பயிற்சி பார்த்திங்கன்னா சுகஸ்தான அதிபதியாக வந்து அஞ்சில் குரு வந்து போய் உட்கார போகிறதுனால என்னாகும் அப்படின்னா அடுத்த ஒரு வருஷம் உங்களை கையிலே பிடிக்க முடியாது. அவ்வளோ அற்புதமாக உங்கள் வாழ்க்கை வந்து இருக்கப்போகுது. அஷ்டமத்த சனியால் உங்களோட இருக்கிற கஷ்டங்கள் எல்லாமே படிப்படியாக குறைஞ்சி மனசில் சந்தோஷம் வந்து குடிப்புகிறதுக்கான நேரங்கள் வந்து வரப்போகுது. குடும்பத்தில் வந்து மகிழ்ச்சி தாண்டவம் ஆடும் அப்படின்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி குடும்பத்தில் மகிழ்ச்சி அலைகள் வந்து வீச தொடங்கும். உங்களோட ஆலோசனையை வந்து குடும்பத்தில் கேட்டு நல்ல விதமாக வந்து எடுத்து நடப்பாங்க. குடும்பத்தில் ஒற்றுமை வந்து மேலே அங்கே போகுது. அலுவலகத்தில் உங்களோட பணி சுமை குறைஞ்சி உங்களோட கடமையை வந்து சரியாக செய்கிறதுனால உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும். ஐயப்ப பக்தர்களாக இருந்தீங்க அப்படின்னா ஐயப்பனை வழிபடுறது ரொம்பவே நல்லது. ஐயப்ப பக்தர்களுக்கு அன்னதானம் பண்ணிங்கன்னா இன்னுமே ரொம்ப சால சிறந்தது இந்த குரு பயிற்சி. முடிஞ்சால் பக்கத்தில் உள்ள ஐயப்பன் கோயிலுக்கு சென்று வழிபட்டுட்டு வாங்க. அதே மாதிரி வியாழக்கிழமை குரு பகவானுக்கு விரதம் இருந்தீங்க அப்படின்னா இன்னுமே உங்களுக்கு வாழ்க்கையில் சந்தோஷங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும்.